என் இனிய தோழர் தோழியர் அனைவரும் நலமுடன் இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த காணொலியை போடுகிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? பச்சை புளி சாதம். அது என்னங்க பச்சை புளி சாதம்னு கேட்குறீங்களா? நேற்று சாப்பாடு மீந்து போச்சு, பழைய சாப்பாடு மீந்து போச்சுன்னா தண்ணி ஊற்றி வைப்போம். அதுக்கு பதிலாக முதல்லலாம் எங்கள் அம்மா செய்வாங்க, அது இப்போ சிலர் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. இப்போ மழை காலம் பாருங்கள், பழைய சாப்பாடு நல்லது தான், ஆனாலும் வந்து அந்த பழைய சாப்பாட்டில் வந்து நமக்கு இப்போ சளி பிடிக்கும், ஏன்னா மழை காலம் வந்துடுச்சு. ஆனால் இந்த மாதிரி பச்சை புளி கரைச்சி புளி வந்து நேத்தே நான் கரைச்சி வச்சிட்டேன், புளி எடுத்து எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கெட்டியாக கரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இந்த சாதத்தில் பிசைஞ்சு வச்சிடணுங்க. பிசைஞ்சு இப்போ சாதத்தோடு கலந்து வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஒன்றுமே அப்படியே இருக்கும், கிடவே கிடையாது. அதை வந்து நம்ம புளி சாப்பாடு தாளிக்கிற மாதிரி அப்படியே பச்சையாக தாளிக்கணும். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், சாதத்துக்கு ஏற்ற அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பச்சை மிளகாய் எப்பயுமே பொடி பொடியாக போட மாட்டேன், ஏன்னு கேட்டால் குழந்தைங்க வாயில் போச்சுன்னா அது அழுகுங்க, இதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு தட்டுப்பாடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடுகு இங்கே பாருங்க, வேணும்னா நம்ம வேர்க்கடலை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உளுந்து, கடுகு வச்சுருக்கேன், கருகாப்பிலை, இவ்வளோ தாங்க. இப்போ பச்சை புளி தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டேன், அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. ஒரு நிமிஷம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை வந்து நம்ம அழுத்திக்கிட்டோம்னா நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். இது நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, மறந்து போனதை வந்து திருப்பி எடுத்து விடணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த வீடியோவோட நோக்கமே. அதனால் இது எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பகிருங்க, நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன சட்டி காயறதுக்கு கொஞ்சம் மண் சட்டி வச்சுருக்கேன், இது கருப்பு மண் சட்டி. மண் சட்டி வந்து கொஞ்சம் சூடு லேட் ஆகும், ஆனால் ஏறிடுச்சுன்னா பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு, ஏறிடுச்சுன்னா சீக்கிரம் இதாகும். எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே கடுகு வடிக்க போடணும் பாருங்கள். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு செவந்த உடனே கடுகு போடுங்க, கடுகு போட்ட உடனே வெடிச்சிருங்க. வெடித்த உடனே இங்கே பாருங்கள் கருவேப்பிலை போட்டுறோம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வணக்கிறோம். சட்டி சூடேறிடும், சட்டுன்னு சூடேறிச்சுன்னா ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூடேறினவுடனே நம்ம வந்து மிதப்படுத்திக்கணும் இட்லிய. புளியிலே உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதனால் அதிகமாக உப்பு தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு ரெண்டு உப்பும் நம்ம போட்டுக்கிறோம் பாருங்கள், ரெண்டே ரெண்டு உப்புக்கள், ஏன்னா இந்த இதுக்காக போட்டுட்டு அது கூட இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, வேர்க்கடலையும் நம்ம போட்டுக்கிறோம். இதில் வேர்க்கடலை போடலாம், சுண்டல் வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம். புளி சாப்பாடு மாதிரியே தாங்க உளுந்து, இது இன்னும் ரிச்சாக வேணும்னா நம்ம வந்து முந்திரி போட்டுக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வந்து வேர்க்கடலை உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை எந்தெந்த ரூபத்துலலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த விதத்துலலாம் நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நிறைய சத்து நிறைஞ்சது, அதனால் நம்ம இப்போ பாருங்கள் இது நல்லெண்ணெய் மரச்சேக்கில் ஆட்டின எண்ணெய், அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இது நுர வந்துக்கிட்டே இருக்குது, வாசமே நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 55 ரூபா 60 ரூபா ஒரு கிலோ அரிசி விற்கிது, அதை ஏங்க நம்ம வேஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் வந்து நைட்டு வந்து மெனக்கெட்டு புளியை கரைச்சி வச்சிட்டோம்னா அது வந்து வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும், வீணாக்காமல் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சாதத்தை போட்டாச்சு, சாதத்தை போட்டு கிளறி விடணும், கிளறி விட்டு லைட்டாக சூடுபடுத்தி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க பாருங்க. சுவையான பச்சை புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பழைய சாப்பாடு வீணாக்காகாமல் இப்படி செய்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லோரும் இதே மாதிரி செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நல்லா சூடு பட்டு அது நல்லா ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு அப்படியே அழுத்தி வச்சுட்டா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாம்.